எனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு சொல்கிறத விட நம்ம சமைச்சதை யாராவது பாராட்டினாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஷீரோஸ் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்தியாவிலேயே வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்தே நமக்கு எவ்வளோ சமைக்க முடியுமோ அந்த மாதிரி ரொம்பலாம் வந்து கேன்டீன் மாதிரி ஹோட்டல் மாதிரியெல்லாம் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து உங்களால் எவ்வளோ சமைக்க முடியும், அவங்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இல்லத்தரசிகள் இதனால் வந்து சுயமரியாதையோட தன்மானத்தோட நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நான் சமைச்சா ரொம்ப நல்லா இருக்குது, என் பையன் சொல்கிறான், என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து நான் பிரியாணி சமைச்சேன், பட் வந்து என் தம்பி வந்து என்ன பண்ணால் டம்ளர் எடுத்துகிட்டு வந்தான், ஏன்னா அவ்வளோ குழஞ்சு போயிருக்கா, கஞ்சியாக குடிச்சிடறேண்ணா இது அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்மளால் நல்லா சமைக்க முடியும். ஜாலிக்கு வேணால் சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக இவ்வளோ உப்பு கம்மியாக இருக்குது, காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு. பட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டை மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ரொம்ப டாஸ்க் கூட தான். பட் ஷீரோஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஷோக்கு நான் வந்தது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா விமென்ஸ்க்காக வந்து பண்ணுற ஒரு அவார்ட் ஷோ இது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அவார்டு வாங்குறத விட மற்றவங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது அது இன்னும் இன்ஸ்பயர் ஆகும். வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் வந்து அடுத்த வாட்டி நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ஷோ இது. ஸோ இந்த ஷோவில் நான் கலந்துக்கிறது ரொம்ப 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 பெருமைப்படுறேன். Thank you so much. நான் ஜெயஸ்ரீ, ஃபவுண்டர் அண்ட் சிபிஓ ஆஃப் ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ். நாங்கள் 2 வருஷமாக இந்த ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் கூட பல வீட்டில் இருந்தே பெண்மணிகள் இந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பெண்கள் அவங்க வீட்டில் இருந்தபடியே தனக்கு தெரிஞ்ச சமையல் வேலையை ஷீரோங்கிற பிராட் மூலமா பல கஸ்டமர்களுக்கு ரொம்ப சுலபமாக டெலிவரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அண்ட் இதை நாங்கள் வந்து 2வது வருஷம் வெற்றிகரமாக செஞ்சு எங்கள் கூட கலந்துக்கிட்ட பல பெண்மணிகளை நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் இங்கே ஹானர் பண்ணுறதுக்காக ஷீரோ அவார்ட்ஸை இங்கே நடத்திட்டுருக்கோம். வீட்டில் வந்து சம்டைம்ஸ் இப்போ வெளியில் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க வந்து மேலாக இருக்கிறாங்க, இல்லை நம்ம அவங்களோட குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களது வேலை செய்ய விடாமல் நம்மளோட அம்மாக்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களுக்கு உடம்பு இல்லைனாலும் கஷ்டப்பட்டு சமைக்கிற வேலையிலேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருப்பாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் டயத்துக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் அம்மா அவங்களோட பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு நம்ம நமக்கு பிளேட்டில் நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான்னு கூட சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறது கிடையாது. பட் நமக்காக என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தன்னோட மைண்டில் ஏற்றிட்டு நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்களும் ஹீரோ தான். ஸோ அவங்கள வந்து நம்ம ஹீரோஸாக நம்ம இப்போ வந்து கௌரவிக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ ஐ எம் ஆல்சோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் ஜெண்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷோவில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.